இன்றைய புனிதர் ஹானரடஸ். செயின்ட் ஹானோரே என்றும் அழைக்கப்படும் செயின்ட் ஹானரடஸ் ஆஃப் அமியன்ஸ் ஆரம்பகால கிறிஸ்தவ தேவாலயத்தில் ஒரு முக்கிய நபராக இருந்தார். 6ஆம் நூற்றாண்டில் கவுல், இன்றைய பிரான்ஸ் இல் பிறந்த ஹானரடஸ் கடவுளுக்கு சேவை செய்வதற்கும் கிறிஸ்தவத்தின் செய்தியை பரப்புவதற்கும் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தார். ஹானரடஸ் ஒரு உன்னத குடும்பத்தில் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே அவர் மிகுந்த பக்தி மற்றும் மத வாழ்க்கைக்கான விருப்பத்தை காட்டினார். அவர் அமியன்ஸில் உள்ள ஒரு மடத்தில் சேர்ந்தார். அங்கு அவர் இறையியல் மற்றும் வேதத்தில் முழுமையான கல்வியை பெற்றார். அவரது பக்தியும் புத்திசாலித்தனமும் துறவிகளை கவர்ந்தது. மேலும் அவர் விரைவில் மடத்தின் மடாதிபதியாக உயர்ந்தார். மடாதிபதியாக ஹானரடஸ் அவரது பணிவு, ஞானம் மற்றும் துறவர ஒழுக்கங்களை கண்டிப்பாக கடைபிடிப்பதற்காக புகழ் பெற்றார். அவரது வழிகாட்டுதலின் கீழ் மடாலயம் செழித்தது. ஹானரடஸிடமிருந்து ஆன்மீக வழிகாட்டுதலை நாடிய ஏராளமான பின்பற்றுபவர்களை ஈர்த்தது. அவருடைய புகழ் எங்கும் பரவியது. மேலும் அவர் ஒரு புனிதமான மற்றும் நல்லொழுக்கமுள்ள மனிதராக அறியப்பட்டார். ஹானரடஸின் குறிப்பிடத்தக்க சாதனைகளில் ஒன்று கிறிஸ்தவத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் பரப்புவதில் அவரது பங்கு. அவர் பல இடங்களுக்கு பயணம் செய்து நற்செய்தியை பிரசங்கித்து பலரை கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு மாற்றினார். அவரது பேச்சு திறன் மற்றும் ஆவேசம் மிகவும் எதிர்க்கும் நபர்களின் இதயங்களை தொட்டதாக கூறப்படுகிறது. மேலும் அவர்கள் கிறிஸ்தவத்தை தழுவுவதற்கு வழிவகுத்தது. அவரது மிஷனரி பணிக்கு கூடுதலாக ஹானரடஸ் மிகுந்த இரக்கமும் தொண்டும் கொண்டவர். அவர் ஏழைகள் மற்றும் துன்பப்படுபவர்களின் அன்பிற்காக அறியப்பட்டார். மேலும் அவர் தனது நேரத்தை தேவைப்படுபவர்களுக்கு உதவுவதற்காக அர்ப்பணித்தார். அவர் நோய்வாய்ப்பட்டவர்களை கவனிப்பதற்காக தங்குமிடங்களையும் மருத்துவமனைகளையும் நிறுவினார். மேலும் அவர் தனிப்பட்ட முறையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சேவை செய்தார். அவர்களுக்கு ஆறுதலையும் ஆதரவையும் வழங்கினார். ஹானரடஸின் கடவுள் பக்தி அவரது அன்றாட வாழ்வில் வெளிப்பட்டது. அவர் நீண்ட நேரம் பிரார்த்தனை மற்றும் சிந்தனையில் செலவிட்டார். தெய்வீகத்துடன் நெருங்கிய ஐக்கியத்தை நாடினார். அவர் தனது வாழ்நாளில் பல அற்புதங்களை செய்தார். நோயாளிகளை குணப்படுத்தினார், பேய்களை விரட்டினார், இறந்தவர்களை எழுப்பினார். இருப்பினும் ஹானரடஸின் வாழ்க்கை சோதனைகள் மற்றும் இன்னல்கள் இல்லாமல் இல்லை. கிறிஸ்தவ விசுவாசத்தை நிராகரித்தவர்களிடமிருந்து அவர் துன்புறுத்தலையும் எதிர்ப்பையும் எதிர்கொண்டார். ஆபத்துகள் இருந்த போதிலும் கிறிஸ்துவின் செய்தியை பரப்புவதற்கும் திருச்சபையை பாதுகாப்பதற்கும் அவர் உறுதியுடன் இருந்தார். எமியன்ஸ் புனித ஹானரடஸ் 7ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் இறந்தார். புனிதம் மற்றும் கடவுளுக்கு சேவை செய்யும் மரபுகளை விட்டு சென்றார். அவரது செல்வாக்கு அவரது மரணத்திற்கு பிறகும் மற்றவர்களை ஊக்கப்படுத்தியது. மேலும் அவர் விசுவாசிகளால் ஒரு துறவியாக மதிக்கப்பட்டார். அவரது பண்டிகை நாள் மே 16 அன்று கொண்டாடப்படுகிறது. மேலும் அவர் நம்பிக்கை, பணிவு மற்றும் இரக்கத்தின் முன்மாதிரியாக நினைவு கூறப்படுகிறார்.